வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்னைக்கு நம்ம ஒரு கப் பச்சரிசி மாவில் பேக்கரி ஸ்டைலில் நல்லா மொறு மொறுன்னு ரிங் முறுக்கு தான் நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். பேக்கரியில் எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ அதே மாதிரியே இருக்கும். வாங்க அப்போ அந்த கிறிஸ்பியான ரிங் முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ரிங் முறுக்கு பண்ணுறதுக்கு நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டிலே கழுவி காய வச்சுட்டு அந்த அரிசி மாவு வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன், சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மாவு கடையில் வாங்குறீங்கன்னா அந்த மாவு லேசாக கடாயில் போட்டுட்டு கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம இந்த கப்பால் தான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருந்தோம். அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற, நீங்கள் எவ்வளவு மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவால் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இது காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் எள் சேர்த்துருக்கேன். நீங்கள் எள் மட்டுமோ இல்லை சீரகம் மட்டுமோ உங்களுக்கு எது பிடிக்குமோ சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணெயெல்லாம் கரைஞ்சிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி நல்லா இப்போ கொதி வந்துடட்டும், கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேர்த்துருந்தா தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்துட்ட பிறகு அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டு மாவை வேக விட்டுக்கலாம். அந்த ஒரு கப் அளவுக்கு தண்ணி, ஒரு கப் மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு நம்ம கலந்து விடக்கூடாது. இப்போ கலந்து விட்டுக்கோங்க. தண்ணிக்கும் மாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில சமயத்தில் ஒரு சில மாவை பொறுத்து தான், ஒரு ஒரு மாவை பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் கூட இங்கே தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. ஒரு சில மாவு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி அதை ஒன்றா சேர்ந்து வராது, கொஞ்சம் உதுருதுராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்காதீங்க. ஒன்றுக்கு ஒன்று தான் தண்ணி சரியான அளவில் இருக்கும். இப்போ நான் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ நம்ம கை வச்சுட்டு பிசைய முடியாது. அதனால் இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா வறண்டு போயிடும். இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டோம்னா அந்த சூட்டுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா உள்ளுக்குள்ளே வெந்து வரும். ஒரு கை பொறுக்கிற சூடு நமக்கு வந்துடும். அது வரைக்கும் மூடி இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் மேலேயே ஆயிடுச்சு. ஆனாலுமே இன்னும் சூடு இருக்குது. நம்ம ஃபுல்லாக ஆற விட்டுடக்கூடாது. கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம பிசைஞ்சு விட்டோம்னா தான் நல்லா நமக்கு மாவு சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்க முடியும். உங்களால் கை பொறுத்துட்டு நீங்கள் சூடு தாங்கி பிசைஞ்சு விடுவீங்கன்னா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கையில் நினச்சிக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. கையை நம்ம நினச்சிட்டு அந்த ஈரத்தில் வச்சு பிசைஞ்சோம்னா பிசையதுக்கு நம்ம கை கொஞ்சம் சூடு தெரியாது. இந்த மாதிரி கையை நினச்சிட்டு அப்பப்போ பிசைஞ்சு விடுவோம். தண்ணி ஊற்றிடாதீங்க, தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பாருங்கள் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கல, அதே தண்ணியில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஜாஸ்தி எடுத்தோம்னா நம்மளால் கையால் உருட்ட முடியும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் ஒரு சப்பாத்தி கட்டை வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அப்படியே வச்சு நல்லா கையால் தேய்ச்சி தேய்ச்சி நீங்கள் உருட்டி விட்டிங்கன்னா நமக்கு சின்னதாக ரோல் மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம உருட்டிக்கலாம். இப்போ ரொம்ப நீளமாக இருந்ததுன்னா நம்மளால் இந்த மாதிரி உருட்ட முடியாது. அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுட்டு உருட்டிக்கலாம். நீங்கள் உருட்டும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி உருட்டுங்க. அப்போ தான் நமக்கு எல்லாமே ஒன்றாவே வெந்து வரும். ஒரு இடத்துல பெருசாக ஒரு இடத்துல சிறுசாக இருந்துச்சுன்னா நமக்கு வெந்துடும், ஒரு இடத்துல வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு விரல் வச்சுட்டு அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா அந்த ரெண்டு இடத்துலையும் கையால் வச்சு லைட்டாக ஜாயின் பண்ணி அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஒரு விரல் மட்டும் கரெக்டாக நம்ம சுற்றி வர்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஒரே சைஸில் ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எப்படி இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல ரெண்டு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றா ஜாயின்ட் ஆகிட்டு ஒட்டிக்கும். இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே நம்ம பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கையால் தேய்ச்சி தேய்ச்சி உருட்டி எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அந்த மாதிரி சமயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம முறுக்கச்சி வச்சுருப்போம் பாருங்கள், அதில் இந்த மாதிரி ஹோல் கொஞ்சம் பெருசாக உள்ளது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் புழிஞ்சிட்டு நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை முறுக்கச்சியில் வச்சு ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு மீத மாவு இருக்குது பாருங்கள், இந்த மாவு நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா மேலே வறண்டு போயிடும். தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு மீதம் இருக்கிற மாவை அப்பப்போ மூடி வச்சுக்கோங்க. இப்போ நான் முறுக்கச்சியில் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை முறுக்கச்சி போட்டு புழிஞ்சிக்கோங்க.
இப்போ வந்து நம்ம புழியது கொஞ்சம் லெசாக டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது மாவு கொஞ்சம் நம்ம தண்ணி குறைவாக ஊற்றி பிசைஞ்சிருக்கிறதால இப்போ நம்ம புழிஞ்சிட்டு இதையுமே அதே மாதிரி பண்ணோம்னா ஈஸியாக நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். முறுக்கச்சில் வச்சு நம்ம புழிஞ்சிட்டு இதுமாதிரி ஜாயின் பண்ணும்போது நம்ம கையால் உருட்டி உருட்டி பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி தான் மீதமுள்ள எல்லாத்தையுமே நான் ரிங் முறுக்கு மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை எல்லாத்தையுமே நான் முறுக்குகளாக இது மாதிரி கையால் சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் எண்ணெயுமே காய வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கூட வச்சுட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் எண்ணெயில் போட்டுட்டு உடனே கலந்து விடக்கூடாது. நம்ம போடும்போது அள்ளி போடுறோம் பாருங்கள், உன்னோட ஒன்று லேசாக கொஞ்சம் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் லேசாக வேக விட்டுட்டு இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து விட்டிங்கன்னா தனித்தனியாக ஒன்று ஒன்றா உதிர்ந்து வந்துடும். நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே கலந்து விட்டிங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் உடஞ்சி உடஞ்சி வந்துட்ட மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாமே அடங்கிட்டு வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் அந்த எண்ணெயில் இருந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கிட்டு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம முறுக்கை வெளியில் எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா கிறிஸ்பியான ரிங் முறுக்கு பேக்கரி ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீதம் உள்ளதையுமே நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.